வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம குட்டிகள் பராமரிப்பு பற்றி பிரவீன் கோட்ஃபார்மில் பிரவீன் கிட்ட வந்து கேட்க போகிறோம். ஏற்கனவே வந்து 350 ஆடுகள் வந்து செட் எதுவுமே இல்லாமல் தரையிலே வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாங்க. அது எப்படி வந்து சாத்தியமாச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஆடுகளுக்கு நோய் மேலாண்மை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே ஐபட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ரிலியன் சோக்கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. இந்த குட்டிகளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து நோய் மேலாண்மை நீங்கள் பண்ணுறீங்க, பராமரிப்புகள் எப்படி செய்கிறீங்க? இப்போ வந்து குட்டி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா தொப்புல கட்டி விட்டுணும். நூல் போட்டு தொப்புல கட்டி விட்டு 2 சென்டிமீட்டர் விட்டு தொப்புல கட்டி விட்டு தொப்புல வெட்டி விட்டுணும். 1 சென்டிமீட்டர் விட்டு தொப்புல வெட்டி விடணும். தொப்புல வெட்டி விட்டு டிஞ்சர் வச்சு விடணும். டிஞ்சர் பிளஸ் டிடியும் போட்டு விட்டுணும். போட்டு விட்டிங்கன்னா 45 நாளைக்கு வந்து அது எதிர்ப்பு சக்தியாகிட்டு இருக்கும் டிடி. இப்போ நாமளே புண்ணாயிடுச்சுன்னா டிடி போடுறோம், சி பிடிக்காமல் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து 45 நாளைக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 45 நாள் இப்போ 1 மாதம் ஆயிடுச்சுன்னா பிபிஆர் போட்டு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மாதம் ஆனோடனே பிபிஆர் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி நல்லா இருக்கும், நல்லா அவுட்டன் வரும். நீ இதை டாக்டர் தான் போன டாக்டர் சொன்னார், டாக்டர் 3 மாதத்துக்கு குட்டிக்கே போட்டலான்னு. அப்போ நாங்கள் போன மாதம் ஒரு மாதத்துக்கு குட்டிக்கே போட்டோம். போட்டுக்கப்போ அது எந்த பிரச்சனையும் இல்லை, குட்டி எதுவும் இழப்பும் இல்லை, நல்லா இருந்தது. அதுதான் சொன்ன இல்லைங்க, 40 குட்டி போட்டு 4 குட்டி தான் செத்துணும். அதுதான் காரணம், ஃபஸ்ட்டே பிபிஆர் போட்டு விட்டோம். பிபிஆர் போட்டால் அது 1 வருஷத்துக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து மெயினு, தொப்புள் குடி கட்டுறது மெயினு. அது போக தனியாக விட்டுடணும், தனியாக விட்டலாம். இல்லைனா வந்து நம்மளுக்கு இட வசதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோடு விட்டலாம். எப்பயுமே ஆட்டோடே இருக்கலாம். ஆட்டோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து ஒரே மாதிரி குடிச்சிட்டு இருக்கும். இப்போ அடைச்சி விடும் போது பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக இருந்துச்சுனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை, பால் வந்து உள்ளாக கட்டிக்கும், அந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குட்டி போட்டோடனே பாலை கறந்து விட்டுருங்க, சீம்பாலை கறந்துருங்க. கறந்துட்டு வெறும் சும்மா சப்பர மையம் மட்டும் வச்சுருங்க. ஒரு 5 நாளைக்கு எந்த ஒரு பச்சை தீவனமும் போட தேவையில்லைங்க. அதில் இருக்கிற சத்தே போதும். நான் சொல்ல தலைச்சேரி பிரீடுக்கு மட்டும்தான், தலைச்சேரி போயர் கிராஸ் பிரீடுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு பால் அதிகம். மற்ற பிரீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலிங்க. நாட்டாடெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ பால் இருந்தாலும் பால் அதிகமாக இருக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து பால் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா பால் குடிச்சிட்டு தனியாக இருக்குது. நான் சாயந்தரம் விடும்போது பார்த்தீங்கன்னா பாலை பீச்சிட்டு தான் குட்டியை விடுவோம். 5 நாளைக்கு வந்து பால் பீச்சு தான் ஆகணும், இல்லைன்னா பெரிய குட்டி ஏதோ ஒன்று வச்சு ஓட்டு வைக்கணும். அந்த மடி நோவு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது காரணம் பார்த்தீங்கன்னா குட்டி மாறி ஓட்டு வைக்கணும் பார்த்தீங்களா, அது ஒரு காரணம். மாறி மாறி ஊற்றும் போது அந்த மறு வரதான் செய்யும். அதை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி மாதிரி போட்டிருக்கீங்க, தட்டி வந்து இப்போ பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இது கொஞ்சம் ஹீட் தேவைப்படும். பகலில் வந்து இந்த தட்டி மேலே இருக்கும். நைட் ஆச்சுன்னா நாங்கள் அந்த செட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம், அந்த செட்டை பார்க்கலாங்க. அப்படி அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு வச்சுருப்போம், அந்த செட்டை காமிக்கிறேங்க போகலாங்க. குட்டிக்கு இந்த செட்டை பார்த்தீங்கன்னா பிறந்த குட்டிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் பல்ப் இருக்குங்க. அந்த உள்ளார வளருது பார்த்தீங்களா, இங்கே உள்ளார விட்டு இந்த பல்ப்பு போட்டு விட்ருவோம். ஒரு 2 நாளைக்கு போட்டு தான் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் எப்படி கோழி குஞ்சுக்கு நம்ம ஹீட் கொடுக்கும் போது ஆட்டுக்கும் ஹீட் கொடுத்து தான் ஆகணும். எந்த ஒரு இழப்பும் இருக்காது. குட்டி மட்டும் விடுவீங்களா இல்லை ஆடும் சேர்த்து விட்ருவீங்க? இல்லைங்க, குட்டி மட்டும் தான் விடுவோம். நைட்டு வந்து குட்டி நைட்டுக்கு மட்டும் தான் இந்த செட்டு, பகலில் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ வந்து குட்டிகளையும் ஆடியும் தனித்தனியாக தான் வச்சுருக்கீங்க? ஆமாங்க. இட வசதி இருந்தால் ரெண்டு ஒட்டுக்கே வச்சுக்கலாம். இட வசதி இல்லாதப்போ நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். தனித்தனியாக இருந்தால் நீங்கள் வந்து பாலை கறந்து விட்டு வரணும். ஒட்டுக்காக இருந்தால் பால் கறக்க தேவையில்லைங்க. இதுதாங்க. ஒட்டுக்காக குடிக்கக்கூடாது? ஆமாங்க, ஒட்டுக்காக குடிக்கக்கூடாது. அடக்கி வச்சுருக்கோம். ஆமாம். அதேமாதிரி குட்டியை வந்து பசியில் இருக்கும், அதனால் ஜீரண கோளாறு வரும், இல்லைன்னா ஜீரணம் ஆகாமல் போகும். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும். அப்போ சப்போஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா சோடா உப்பு தண்ணியில் கலந்து வைங்க, வேறு வழி இல்லை. வேறு எந்த வைத்தியமும் அதுக்கு பண்ண முடியாது. ஒன்ஸ் அதுக்கு ஜீரண கோளாறு வந்துச்சுன்னா இதுதான் வைத்தியம். அடுத்தபடியே வேறு ஏதாவது பண்ணுறீங்களா ஆட்டுக்கு, குட்டிகளுக்கு? குட்டிகளுக்கும் உங்களுக்கு மாத்திரை போட முடியாதுங்க. 5 நாளைக்கு எந்த மாத்திரமே போட முடியாது. சப்போஸ் கழியுதுங்களா, கழிஞ்சால் ஒரு நாளைக்கு கொடுங்க, 2 நாளைக்கு கொடுங்க. 3வது நாள் கழியும் போது நீங்கள் மஞ்சத்தூள் கலந்து தண்ணி வாயில் ஊற்றி விடுங்க. அது ஊற்றி விட்டால் சரியாகும். இல்லைன்னா இப்போ எலுமிச்சை பழம் ஊற்றி விடணும். எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டால் சரியாகும். ஜீரண கோளாறு தாங்க, வயிற்றால் போச்சுன்னா ஜீரண கோளாறு தாங்க, வேறு எந்த நோயும் அதுக்கு வராது. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் எண்டோஃப்ளக்ஸிங்
லிக்யூட் இருக்கும், அது 1 ml ஊற்றி விடலாங்க. டானிக் வந்து? ஆமாங்க. இப்போ வந்து கெடாக்கள் பத்தி பார்க்கலாம். சரிங்க. அந்த கெடாக்கள்ல வந்து நீங்க காய் அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆமாங்கண்ணா. அது வந்து நீங்க பண்றீங்களா? ஆமா, அது பண்ணி நல்லா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அப்படியெல்லாம் இது இல்லைங்கண்ணா. நாம எந்த கெடாய்க்குமே காய் அடிக்க மாட்டோம். இங்க இருக்குது 50 குட்டி இருக்குது. 50 குட்டியில ஒரு குட்டிக்கோ காய் அடிக்க மாட்டோம். மெய் காய் அடிக்காததுக்கு உண்டான பெனிஃபிட் என்னன்னா கொழுப்பு ஏறாது. கொழுப்பு ஏறலினாலவே இப்போ நம்ம வந்து எல்லாமே பிரீடுக்குன்னு கொடுக்க முடியாது. கறி கடைக்காரனுக்கும் கொடுக்கணும். கறி கடைக்காரனுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவுட்டன்னு வரணும். இப்போ நம்மளுக்கு 30 கிலோ குட்டி வந்துச்சுன்னா அதில் 18 கிலோ கறி வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு வந்து லாபம் தான். இப்போ நம்மளது வந்து அவுட்டன் நல்லா வந்தாவே எந்த வியாபாரியாக வந்தாலும் வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. இப்போ வந்து எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட 400 ரூபா தான் ரேட்டு. 400-450 கூட போகும். அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளை வந்து காய் அடிக்காமல் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்சப்பை வந்து அகண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்சப்பை அகண்டு இருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காய் அடிக்காது தான். இப்போ நல்லா அகண்டு இருக்கும். முன்சப்பை கறி நல்லா இருக்கும். அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா அவுட்டு நிறையா வருதுங்க. காய் அடிக்காததுக்கு இதுதான் பெனிஃபிட்டுங்க. சரிங்கண்ணா. இந்த கெடாக்கள் வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து ப்ரீடுக்கு வந்து தயாராச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புவீங்க? ப்ரீடிங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் 8 மாதம். 8 மாதத்தில் கூட தான் நல்லது, ரொம்ப நல்லது. 8 மாதத்தில் அது விந்து நல்லா இருக்குங்க, போகிற குட்டியும் நல்லா இருக்குங்க. அதனால் 8 மாதத்தில் கூட தான் நல்லது. சரிங்கண்ணா. இப்போ வந்து இது மாதிரி கெடாவை பற்றி இப்போ கேட்டோம். அடுத்து பிறவு குட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எத்தனை மாதம் கழிச்சு அதில் எவ்வளோ வெயிட் வந்தால் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து? நாங்கள் 17 கிலோ 17 கிலோ வரும்போது சென்னைக்கு விட்டுருவோங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா சென்னை ஆகிறது இல்லைங்க. நம்ம அதனால் வந்து 17 கிலோ 18 கிலோ வரும்போதே கெடாயோடு விட்டுறதுங்க, அது சென்னை ஆகிடும். கொழுப்பு ஏறிச்சுன்னா உங்களுக்கு மரியாதை கொழுப்பு கரையில் ரொம்ப கஷ்டங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்போ ஆடு வாங்குற அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க வந்து கெடா வாங்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வாங்கணும்? இப்போ ப்ரீடுக்கு வாங்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்கணும்? ப்ரீடுக்கு வாங்குறனா இப்போ வாங்க அந்த குட்டி நிற்கிது பார்த்தீங்களா? குட்டி வாங்க காது பார்த்தீங்கன்னா சவுப்பாக இருக்கும். இது தலைச்சேரி ரகம். காது சவுப்பு, மூக்கு சவுப்பு, வாலும் சவுப்பாக தான் இருக்கும். இதெல்லாம் தலைச்சேரி ரகம் தாங்க. நீங்கள் இந்த கருப்பு குட்டி பார்த்தாங்க, கருப்பு குட்டியும் தலைச்சேரி தாங்க. ஆனால் கருப்பு குட்டி பார்த்தீங்கன்னா யாரும் தலைச்சேரின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கருப்பு குட்டி கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா கருப்பு தலைச்சேரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதிகம் இல்லைங்க. அதனால் கருப்பு கலர் தலைச்சேரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறையா பேர் சொன்னால் இது நாட்டாடு அப்படின்வாங்க. காது காது வந்து நீளமாக வந்து நாட்டாடுக்கு வந்து நீளமாக வராதுங்க. அதேமாதிரி கிராஸ் பீடு பண்ணாலுமே உங்களுக்கு தலைச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு கொம்பு வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு கொம்பு. இதே பார்த்தீங்கன்னா பாயருக்கு வந்து கட்டை கொம்பு வரும். இப்போ பாருங்க வெளியே அங்கே படுத்துருக்குது பாருங்க. நம்ம இது வந்து மாவு கொம்பு, இது வந்து கட்டை கொம்புங்க. அங்கே படுத்துருக்கு பார்த்தீங்களா, காது ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாவு கொம்பு. அதாவது தலைச்சேரிங்க. இது வந்து பாயர் கிராஸுங்க. இங்கே படுத்துருக்குதுங்க. அது பாங்க பேட்ச் வருது பாங்க, கண்ணுக்கிட்டலாம் பேட்ச் வருது பாங்க. அந்த பேட்செல்லாம் வந்து பாயர் கிராஸுங்க. அதே மாதிரி அந்த கருப்பூட்டி பார்த்தீங்களா, அந்த கருப்பூட்டியும் பாயர் கிராஸ் தாங்க. சரிங்கண்ணா. அதெல்லாம் இப்போ எந்திரிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சப்பை முன் சப்பை தாடை பார்த்தீங்கன்னா நல்லா அகண்டு இருக்கும். முன் சப்பை அகண்டு இருக்குது வர தாடை அகண்டு இருக்குது வரங்க. தாடை வந்து அகண்டு இருக்குதுன்னா அது போயிருங்க. முன் சப்பை அகண்டு இருக்குதுன்னா அது போயரும் அகண்டு இருக்கும், தலைச்சேரி அகண்டு இருக்கும். அது ஒரு இது பொறுத்து. அது முன்னாங்கால் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கணும், பின்னாங்காலே கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி குட்டி தான் வந்து கடாய்க்கு வந்து நல்லாயிருக்கும். கடா தானும்போது நல்லா இருக்கும் பாருங்க. அந்த போயர் கிராஸ் கடை அங்கே நிற்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்சப்பை பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சிருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாவே ஆட்டை பார்த்தாவே நம்மளுக்கு பிடிச்சி போயிருங்க. அது அதாங்கண்ணா. அடுத்ததாக நம்ம இந்த கெடாக்கள் வாங்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி வந்து இருக்கணும், கால் வந்து முன்னங்கால் வந்து கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும், அது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. அதை தொடர்ந்து ஆடுகள் வந்து சைனிங்காக இருக்கணுமா? கெடாக்கள் வந்து கண்டிப்பாக சைனிங் தேவைங்கண்ணா. சைனிங் இல்லாத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அது வயிற்றுல வந்து குடல் புழு இருக்குங்கண்ணா.
குடல் புழு இருக்கான வந்து அது சைனிங் வந்து முடிமொழச்சு போயிருக்கும். முடிமொழச்சு போனால் தானே பேன் இருக்கும், பேன் இருந்தால் குட்டி வளராது. குட்டி வளரனால உங்களுக்கு முடி நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி மொழச்சிருக்குது. இதெல்லாம் இன்னும் முடி அதிகமாக இருந்தது, இப்போல்லாம் கொட்டிக்கிட்டு வருது. இப்போல்லாம் அது தனியாக கவனித்து இதெல்லாம் கொட்டிக்கிட்டு வருது. ஆனால் அது பியூர் தலைச்சேரி பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவப்பு கலரில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டிக்கிட்டு வருது. இப்போ அங்கே நிற்கிது பாருங்க, அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு, சைனிங் சூப்பராக இருக்குது. அது குட்டியிலேருந்தே நல்லா பால் நல்லா ஊட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்குனால அது அப்படி இருக்குது. இதெல்லாம் இப்போ குட்டியில் பார்த்தீங்கன்னா பால் ஊட்டி இருக்காது, ஒவ்வொரு தாயாடனும் பால் கொடுக்காது. அதெல்லாம் நம்ம பார்த்து பால் கொடுக்கணும். இது இது காரணமே வந்து பால் குடிக்காத காரணம் தான் முடி முளைச்சி போகிறது. அந்த முடி வந்து மாதிரி இருக்கிறதா நீங்கள் அதை சொல்கிறீங்க? ஆமாங்க. சரிண்ணா. ஆனால் இது சைனிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும். வந்து வாங்குறவங்க வந்து சைனிங்காக தான் கேட்பாங்க. ப்ரீடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடி இருக்க குட்டி வாங்க மாட்டாங்க. ஏன்னா கறி கடைக்காரங்களுக்கு வந்து அந்த முடி இருக்க குட்டி ஆகாது, அவுட் அண்ட் வராதுன்னு சொல்லுவாங்க முடி இருந்தாலே. சரிங்கண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரில்லியன் ஜோகர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அவங்ககிட்ட கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தபடியாக இந்த ஆடுகளுக்கு என்னென்ன தீவனங்கள் போடுறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு முழுநீள வீடியோவாக பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.